நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பயிற்று படைப்பகத்தோட காணொலிகளில் வரலாற்றோட அதிகமாக தொடர்புடைய பொருள்கள் பற்றியும் தமிழக வரலாறு மற்றும் சர்வதேச வரலாறுல மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய பொருட்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த பொருட்களை பற்றி நம்ம புகைப்படங்களோட சொல்றது கூட அந்த பொருள் இப்படி தான் இருந்தது அப்படின்னு அந்த பொருளை காட்டி அந்த பொருள் இப்படி தான் இயங்கினது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு வந்து நம்ம விரிவாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த தொடரில் பார்க்க போற மிக முக்கியமான பொருள் அப்படிங்கிறது தமிழர்கள் பயன்படுத்தின பூட்டு. இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா பூட்டுன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த பூட்டினுடைய வரலாறு எப்படிலாம் மாறி வந்தது, எல்லாத்துக்கும் மேலே உலக புகழ் பெற்ற திண்டுக்கல் பூட்டுன்னா என்ன, அந்த திண்டுக்கல் பூட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான வகைகள் என்னென்னு எல்லாத்த பற்றியும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பழைய கால கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்படுறப்போ முதல்ல பூட்டை உடைச்சிடுறாங்க, ஏன்னா வந்து சாவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும், பழைய கால பூட்டுகள் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பழம்பொருள் தான். அந்த பூட்டுகளுக்குன்னு தனியாக சந்தைகள் இருக்குது, அந்த பூட்டுக்குன்னு நல்ல விலை மதிப்பு இருக்குது. அதனால் ஒரு பூட்டு ரொம்ப காலமாக வந்து திறக்காமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் எடுத்து தாழ்பாலை உடச்சிட்டு பூட்டை காப்பாற்றுங்க. அந்த பூட்டுக்கு ஒரு நல்ல விலை மதிப்பும் ஒரு வரலாறும் இருக்குது. அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வெளியிடுறோம். ஏன்னா நிறைய மிக முக்கியமான பூட்டுகள் வந்து உடைக்கப்பட்ட நிலமையில் வந்து நிறைய கடைகளில் இடைக்கு போடப்படுறதை நம்ம பார்க்குறோம். தமிழில் வந்து ஒரு சொல் வழக்கு சொல்லுவாங்க, வெங்கல பூட்டை உடச்சி விளக்கமாற திருடினது அப்படின்னு. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப விலை உயர்ந்த பொருளான அந்த பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் உருப்பிடுமான்னு தெரியல, ஆனால் வெளிநாடுகளில் இந்த தவறை பண்ண மாட்டாங்க. அப்போ தமிழர்களுக்கு பூட்டுன்னா என்ன, அதுக்கு எப்படி விலை மதிப்பு வருது, அந்த பூட்டுக்கு பின்னாடி இருக்க வரலாறுனா என்னங்கிற இந்த விஷயங்களை சொன்னால் தான் நம்ம பழங்கால பூட்டுகளை ஓரளவுக்காவது பாதுகாக்க முடியும். அதனால தான் இந்த தொடரை நம்ம உருவாக்குறோம். மிக மிக முக்கியமான ஒரு தொடர், நம்ம தினசரி புழங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றின தொடர், நீங்கள் எதிர்பார்க்காத பல ஆச்சரியமான தகவல்கள் உள்ள தொடர். எல்லாத்துக்கும் மேலே இந்த காணொலியோட இறுதியில் தமிழர்கள் பூட்டுக்கும் ரோமானியர்களோட பூட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பற்றி சொல்ல போகிறேன். அடுத்த பகுதியில் ஒரு பழங்கால பூட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாவி போட்டு தொடர்ந்தும் காமிக்க போகிறேன். அதனால் இந்த தொடரை ஒரு பகுதியை கூட இடைவிடாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒருத்தவர் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினாலோ அல்லது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாலோ முதல்ல அந்த உரிமையாளர் அந்த வீட்டோட சாவியை தான் கையில் கொடுப்பாங்க. இன்றைக்கி சாவிகள் இல்லாத வீடுகளே தமிழ்நாட்டில் கிடையாது. வீடுகளில் இருக்கக்கூடிய பெட்டிகள் மாதிரியான பொருட்களுக்கும் தனித்தனியாக வந்து பூட்டு சாவிகள்லாம் இருக்குது. அப்போது உலகம் முழுக்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சுமார் 1000 கோடிக்கு மேற்பட்ட பூட்டுகள் வந்து மக்களால் பயன்படுத்தப்படுது. ஆனால் 1700வது ஆண்டுங்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூட்டையே நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அங்கே அரண்மனையில் ஒரு பூட்டு இருக்குது, இந்த பணக்காரர்கிட்டக்கு ஒரு பூட்டு இருக்குது, அங்கே பண்டசாலையில் ஒரு பூட்டு இருக்குது, பெட்டகத்தில் ஒரு பூட்டு இருக்குன்னு நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் பூட்டு இருந்தது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டு நிலவரம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே அப்போ பூட்டுகள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் இருந்தது. அப்போ பண்டைய காலத்தில் வந்து வீடுகளை வந்து எப்படி அவங்க காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு உள்பக்கமாக வந்து தாழ்பால் அப்படின்னு ஒன்று இருக்கும். தாழ்பால் அப்படின்றத அந்த சொல்லினுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா தாழ் அப்படின்னா கீழ் நோக்கியது, தாழ்ந்து செல்லுதல் அப்படின்னு தமிழில் அர்த்தம். பால் அப்படின்னா பாலம், இரும்பில் செய்யப்பட்ட ஒரு பாலத்தை வந்து கதவில் பொருத்திருப்பாங்க, அது கீழ் நோக்கி இருக்கும். அந்த பாலத்தை நம்ம அமுக்கணும் அப்படின்னா அது வந்து கதவை வந்து தாங்கிக்கும். இதுதான் அந்த தாழ்பால் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம். இப்போ தாழ்பால் அப்படிங்கிறது வந்து அப்புறம் மேல் பகுதியிலையும் வைக்க ஆரம்பித்தாங்க, பக்கவாட்டிலையும் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த தாழ்பால் தான் ரொம்ப பிரதானமாக எல்லா வீடுகள்லேயும் பயன்படுத்தப்பட்டது. அது இல்லாமல் கடைகள் மாதிரியான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நாதாங்கி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நாதாங்கின்றது வேறு ஒன்றுமே கிடையாது, இரும்பால் செய்யப்பட்ட ரெண்டு வளையம். அந்த ரெண்டு வளையத்தை கதவோட ரெண்டு முனையிலையும் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த ரெண்டு வளையங்களுக்கு நடுவில் ஒரு இரும்பு கம்பியை வந்து உள்ள விட்டாங்கன்னா அந்த இரும்பு கம்பிக்கு தான் நா அப்படின்னு பேர். அந்த நாவை தாங்கிறதுனால தான் அதுக்கு நாதாங்கி அப்படின்னு பேர். அந்த இரும்பு கம்பி தான் அந்த கதவை திறக்க விடாமல் பாதுகாக்கும். இந்த நாதாங்கி தாழ்பால் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் பண்டைய தமிழக மக்களாக இருக்கட்டும், பண்டைய உலக மக்களாக இருக்கட்டும், பெரிய அளவில் வந்து சாமானிய மக்கள் பயன்படுத்தினாங்க. இதன் மூலமாகத்தான் வீடுகள் பாதுகாக்கப்பட்டன. இந்த நாதாங்கி அமைப்பு வந்து கதவுக்கு வெளிப்பக்கமாகவும் இருக்கும், ஆனால் மக்கள் வந்து அதை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா பண்டைய காலத்தில் வந்து வீடு அப்படின்னாலே அதில் யாராவது வந்து நபர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிட்டுற அந்த பண்பாடெல்லாம் இப்போ ரொம்ப குறைச்சல் தான். ஒருவேளை வெளியில் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நாத்தாங்கிக்கு நடுவில் ஒரு இரும்பு கம்பியை விட்டோ அல்லது கயிறு போட்டு கட்டி அந்த கயிறில் வந்து அரக்கு முத்திரையை குத்திட்டோ
பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள்ட்ட சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி நாங்கள் இத்தனை நாள் வெளியூர் போயிட்டு வரோம், அது வரைக்கும் வீட்டை பாதுகாத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ரொம்ப மிக முக்கியமான வீடாக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பூட்டை வந்து யாருக்கிட்டையாவது கடனாக வாங்கி பூட்டிட்டு போகக்கூடிய அந்த முறையும் இருந்திருக்கு. ஆனால் வீட்டுக்கு வீடு பூட்டு வச்சிருக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது 1700 முன்னாடி இல்லை. தமிழக அரண்மனைகளில் சங்க காலத்திலேயே நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த பாதுகாப்பு தொடர்பான உபகரணங்களை வந்து கிரேக்கத்திலிருந்தும் ரோமாபுரியிலிருந்தும் கூட நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் சங்க கால கோட்டைகளில் பூட்டுகள் இருந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ தமிழில் வந்து பூட்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். இப்போ வந்து மாடு இருக்குது, அதை வண்டியில் சேர்த்து கட்டுறதுக்கு மாட்டை வந்து வண்டியில் பூட்டுனியா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் வந்து நம்முடைய சொல் மரபாக இருந்திருக்கு. அப்போ ரெண்டு கதவை வந்து இணைக்கிறதுனால அந்த கருவிக்கு வந்து பூட்டு அப்படின்ற பெயர் வந்து பிற்காலத்தில் வந்தது. சங்க இலக்கியங்களில் பூட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேயாவது காணப்படுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா வந்து சங்க காலத்தில் தாழ்பாலாக இருக்கட்டும் அல்லது பூட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே தாழ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. திருக்குறளில் ஒரு இடத்துல வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருப்பார். ஏன்னா அந்த தாழ் அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் இருந்ததுனால தான் அவர் அடைக்கும் தாழ் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னு உரையாசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போது சங்க கால இலக்கியங்களில் பூட்டு பற்றின நேரடியான குறிப்பு வந்து காணப்படலை அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய தாழ் அப்படிங்கிற சொல் பூட்டுக்கும் சேர்ந்த ஒரு சொல்லாக பல இடங்களில் வந்து பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அறிஞர்களோட கருத்தாக இருக்குது. தாழ் அப்படிங்கிறது பூட்டுக்களோட பழைய பெயர். அந்த மாதிரியே சாவிக்கு ஏதாவது பழைய பெயர் இருக்கா, அல்லது சாவிங்கிறது பழைய தமிழ் வார்த்தை தானா அப்படின்னு பார்க்குறப்போ சாவி அப்படிங்கிறது பழைய தமிழ் வார்த்தை தான். ஆனால் பழைய காலத்தில் புழங்கிட்டு இருந்த சாவி அப்படிங்கிற வார்த்தைக்கு திறவுகோல் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ வந்து ஒரு நெல் இருக்குது, அந்த நெல்லுக்குள்ளே வந்து அரிசியே இல்லை, வெறும் உமி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த நெல்லை வந்து சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. என்ன நெல் இப்படி சாவியாக போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ளீடு இல்லாத பொருட்களை சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் தான் வந்து நமக்கு வந்து முற்காலத்தில் காணப்பட்டது. பின்னாடி போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வர்றப்போ போர்த்துகீசிய மொழியில் திறவுகோலை குறிக்கிறதுக்கு சாவே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை பார்த்து தான் தமிழகத்தை சேர்ந்த மக்களும் சாவி அப்படிங்கிற வார்த்தையை பெரிய அளவில் பயன்படுத்த தொடங்கினோம். தமிழில் இன்னைக்கு புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சாவி அப்படிங்கிற சொல் வந்து திறவுகோலுக்கான ஒரு நேரடியான தமிழ் சொல் கிடையாது, அது போர்த்துகீசிய சொல் தான். அப்போது சாவி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு நல்ல பழமையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பூட்டுக்கு தாழ் அப்படின்னு பெயர் வச்சிருந்த மாதிரி அந்த பூட்டில் நுழைச்சி திறக்கக்கூடிய அந்த திறவுகோளுக்கு தாழ் கோல் அப்படிங்கிற சொல்ல வந்து தமிழகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாழ் கோல் அப்படிங்கிற சொல் வந்து பயன்பாட்டிலே இல்லை. ஆனால் அதே சமயம் தமிழில் இருந்து பிரிந்த மொழியான மலையாளத்தில் இந்த தாழ்கோல் அப்படிங்கிற வார்த்தையை தாக்கோல் அப்படின்னு ஒரு திரிஞ்ச வடிவத்தில் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மலையாளத்தில் திறவுகோலை குறிக்கிறதுக்கு தாக்கோல் அப்படிங்கிற சொல் தான் இன்னைக்கு பொதுவாக பயன்பாட்டில் இருக்குது. தமிழகத்தில் சங்க காலத்தில் இருந்தே இந்த பூட்டுகள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு கருதத்தக்க சில ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சாலும் கூட இதுவரைக்கும் நடந்த அகலாய்வுகளில் நேரடியாக ஒரு பூட்டு கூட நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி இலக்கியத்தில் பூட்டு சாவி பற்றின ஒரு நேரடியான குறிப்பும் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடைக்கல. அதனால் பூட்டுகள் தொடர்பான ஆய்வை இன்னும் அதிகமாக நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா சங்ககால பூட்டு அப்படிங்கிறது இப்போ இருக்க பூட்டு மாதிரி இருக்காது. ஒருவேளை எங்கேயாவது அந்த பூட்டு கிடச்சி அதை சரியாக வந்து ஆவணப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இனிமேல் நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணுறப்ப தான் அது தொடர்பான செய்திகள்லாம் நமக்கு தெரிய வரும். இது போக சங்க காலத்தில் இருந்த அரண்மனைகள் எதுவுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரண்மனைகள்லையும் பெரிய பெரிய பண்டகசாலைகள்லையும் மட்டும்தான் பூட்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அரண்மனை பண்டகசாலை மாதிரியான இடங்கள் வந்து நமக்கு அகலாய்வுக்கு கிடைக்காத காரணத்தினாலையும் நமக்கு பூட்டுகள் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கீழடி மாதிரியான பகுதிகளில் சாமானிய மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அல்லது வந்து பெரிய பணக்காரங்களோ பயன்படுத்தின பொருட்கள் இன்னும் நமக்கு கிடைக்கவே ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறப்போ அந்த இடத்துல இந்த பூட்டுகளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடும். அப்போது இந்த பூட்டுகள் வந்து சங்க காலத்திலே இருந்தது தமிழர்கள் ரொம்ப காலமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரடியான வலுவான ஆதாரமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரடியான வலுவான ஆதாரம் இருக்குது. என்னென்னா தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு அடிப்படையில் பார்க்குறப்போ கடந்த 1700-1930 வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் ஒரு வகையான பூட்டு வந்து பயன்படுத்தப்பட்டது. அந்த பூட்டினுடைய தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் 1000 முன்னாடி பயன்படுத்தின பூட்டோட வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தோட பெரிய அளவில் ஒத்துப்போகுது. அது என்ன மாதிரியான பூட்டு அப்படிங்கிறத இந்த காணொலியோட இறுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செய்தியெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னா, இந்த பூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி தோன்றுச்சு,
அந்த பூட்டோட வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஈரான் ஈராக் மாதிரியான நாடுகளை உள்ளடக்கின ஒரு மிக பழமையான மக்கள் வாழிட பகுதி வந்து மெசபட்டோமியா அப்படிங்கிறது. யூப்ரட்டீஸ் டைகரிஸ் அப்படிங்கிற ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த மெசபட்டோமியா அப்படிங்கிறது. இந்த மெசபட்டோமியா பகுதியினுடைய நாகரிகம் பற்றி நம்ம பாடநூல்களில் நிறையாவே படிச்சிருப்போம். இந்த மெசபட்டோமியா நாகரிகத்தை சேர்ந்த சில குறிப்புகளில் பூட்டு சாவி பற்றின குறிப்புகள் இருக்குது. இந்த குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா கிமு 2000 சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வரலாற்று குறிப்புகளின்படி பூட்டு சாவி பற்றின மிக பழமையான குறிப்பு அப்படிங்கிறது மெசபட்டோமியா நாகரிகத்தை சேர்ந்த அசீரியா அப்படிங்கிற நாட்டில் இருந்து தான் நமக்கு கிடச்சிது. பின் வந்த காலகட்டங்களில் ஆய்வாளர்கள் வந்து அந்த அசீரிய நாகரிகத்தை நிறைய ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த அசீரிய நாகரிகத்தில் கிமு 8வது நூற்றாண்டில் 2வது சார்கோன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருடைய ஆட்சி வந்து கைவிடப்பட்டு அரண்மனையும் கைவிடப்பட்டது. அப்படியாக கைவிடப்பட்ட அரண்மனையினுடைய மிச்சங்கள் வந்து பிற்காலத்தில் ஆய்வாளர்களுக்கு கிடைச்சது. அந்த அரண்மனையை வந்து ஆய்வு பண்ணுறப்போ அந்த அரண்மனையினுடைய வெளிப்புற கதவு, அதாவது வந்து இந்த காவலர்கள்லாம் நின்று யாராவது வர்றப்போ அவங்கள வந்து பரிசோதித்து உள்ளே அனுப்புவாங்க இல்லைங்களா, செக்யூரிட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கதவை வந்து ஆய்வு பண்ணுறப்போ அந்த கதவில் மரத்தாலான ஒரு பூட்டு அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூட்டமைப்பு தான் இதுவரைக்கும் தொல்லியல் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பூட்டமைப்புகள்லேயே ரொம்ப பழமையான பூட்டமைப்பு. இப்போ பூட்டு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு சாவி இருக்கும், கதவில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அந்த கதவில் சாவியை விட்டு அடி திறந்துருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அப்போது அந்த மெசபட்டோமிய நாகரிகத்தை காலகட்டத்தை சேர்ந்த அந்த பூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து உள்ளே வர்றப்போ அந்த கதவில் வந்து ஒரு கையகல ஓட்டை மட்டும்தான் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே வந்து தலையூட்டெல்லாம் பார்க்க முடியாது, கையளவுக்கு தான் அந்த ஓட்டை இருக்கும். அப்போது அந்த நபர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய மரத்தாலான சாவியை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே கையை விடணும். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா அந்த சாவி அப்படிங்கிறதும் சின்னதாக இருக்காது. நம்ம பல்லு துளக்கக்கூடிய அந்த ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷினுடைய வடிவமைப்பில் நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அந்த சாவி, இப்படி தோளில் தான் தூக்கிட்டு வர முடியும். அவ்வளோ பெரிய சாவியை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு கையையும் விட்டுறப்போ அதில் வந்து அந்த கதவினுடைய பின்பகுதியில் அந்த சாவி நுழைக்கிறதுக்கான ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த சாவியை வந்து நுழைக்கணும். நுழைச்சிட்டு அந்த சாவியை மேல் பக்கமாக அவர் அழுத்துறப்போ தான் அந்த கதவு திறக்கும். ஒரு மரக்குச்சியை வச்சு அழுத்துறப்போ ஒரு கதவு எப்படி திறந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த தொழில்நுட்பத்துக்கு பின்லாக் அண்டு டம்ளர் தொழில்நுட்பம் அப்படின்னு பேர். இன்றைக்கி நம்ம கதவுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது கூட இந்த தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் வந்த தொழில்நுட்பம் தான். உலகத்தில் ஒரு 4000 பயன்படுத்தக்கூடிய வெகு சில தொழில்நுட்பங்களில் இந்த பின்லாக் டம்ளர் தொழில்நுட்பமும் ஒன்று. இந்த பின்லாக் தொழில்நுட்பம் எப்படி வந்து இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கதவு இருக்கும், அந்த கதவை சாத்தினதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு பெரிய தாளை வைப்பாங்க, அந்த தாளுக்கு வந்து போல்டு அப்படின்னு பேர், அந்த போல்டு தான் அந்த கதவை வந்து சாத்தும். அப்படி சாத்துறப்ப என்ன ஆகும்னா சாத்தின உடனேயே அந்த கதவினுடைய பூட்டுக்குள்ளே இருந்து சில ஆணிகள் இருக்கும், அந்த ஆணிகள் பார்த்தோம்னா லொட லொடன்னு இருக்கும், அந்த ஆணிகளுக்கு தான் பின் அப்படின்னு பேர். அந்த ஆணிகள்லாம் கீழே இறங்கி கீழே இருக்கக்கூடிய அந்த கதவினுடைய பகுதியை வந்து அசைய விடாமல் பண்ணிடும். அப்போது இந்த சாவி இருக்கு இல்லைங்களா மரத்தாலான சாவி, அந்த சாவியில் பார்த்தோம் அப்படின்னா குச்சி குச்சியாக சில கூம்பு பகுதிகள் இருக்கும், அந்த பகுதிகளுக்கு டம்ளர் அப்படின்னு பேர். இந்த டம்ளர் பகுதியை அந்த ஆணிகள் மேலே வந்து சரியாக வச்சு அப்படியே அந்த சாவியை வந்து அழுத்துறப்போ இந்த டம்ளர் போயிட்டு அந்த ஆணிகளை மேலே தூக்கிவிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆணிகள்லாம் மேலே போகிறப்போ அந்த கதவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ அப்படிங்கிற பகுதியானது வந்து திறந்துக்கும். இப்படியாக அதில் இருக்கக்கூடிய அந்த பின்களை இந்த டம்ளர்கள் வச்சு மேலே தூக்கி அந்த கதவை திறந்ததுனால தான் இதுக்கு பின்லாக் மற்றும் டம்ளர் முறை அப்படின்னு பெயர் வந்தது. அசீரியாவில் தான் மிக பழமையான பின்லாக் டம்ளர் பூட்டு கிடைச்சது அப்படின்னாலும் இதே மாதிரியான மரப்பூட்டுகள் நமக்கு எகிப்திலையும் கிடச்சிருக்குது, கிரேக்கத்திலையும் கிடச்சிருக்குது. அதனால் எகிப்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்களும் கிரேக்கத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்களும் அசிரியாவில் வந்து முதன் முதலாக இந்த பூட்டை கண்டுபிடிக்கலை, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வரலாற்று சான்றுகளின்படி அசிரியாவில் தான் பூட்டு பற்றின மிக பழமையான குறிப்பு கிடச்சிருக்குது. அதே மாதிரி மிக பழமையான பூட்டும் அசிரியாவில் தான் கிடச்சிருக்குது. ஆனால் அதே சமயம் பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் பூட்டு சாவி பற்றின மிக பழமையான ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த குறிப்பு எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத நம்மளால் சரியாக டேட் செய்ய முடியலை. அசீரியர்கள் கண்டுபிடிச்ச பூட்டாக இருக்கட்டும் அல்லது எகிப்தில் பரவலாக இருந்த பூட்டாக இருக்கட்டும் எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பூட்டுகள் தான். இந்த பூட்டு மூலமாக ஒரு பெரிய பாதுகாப்பை எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா மரப்பூட்டுகள்ங்கிறப்போ அந்த கதவை வந்து வேகமாக அடித்தாங்க அப்படின்னாலும் இந்த பூட்டு உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏதோ கொஞ்சம் மரியாதைக்காக அந்த பூட்டுகள் பயன்படுத்தப்பட்டன அவ்வளோதான். ஆனால் ஓரளவுக்கு பூட்டை நம்பலாம், பூட்டுங்கிறது ஒரு கருவி, கொஞ்சம் வலிமையானது அப்படிங்கிற எண்ணம் எப்போ முதன் முதலாக தோன்றுச்சு அப்படின்னா கிரேக்கர்கள் வந்து அந்த பூட்டை இரும்பில் செய்ய ஆரம்பித்தாங்க, அந்த பூட்டுகளுக்கான சாவிகளை அவங்க வெங்கடத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த முயற்சிகள் ஆரம்பிக்கிறப்ப தான் பூட்டு மேலே கொஞ்சமாவது நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்தது. இப்போ கிரேக்கர்கள் புதுசாக வந்து பூட்டை உருவாக்குறப்போ அந்த பின் டம்ளர் அப்படிங்கிற முறையோடு சேர்த்து
வார்டு அப்படிங்கிற ஒரு புதிய முறையையும் வந்து உருவாக்குனாங்க. என்னென்னா, ஒரு சாவி இருக்கிறப்போ அந்த சாவியில் சில துளைகள் இருக்கும், ஒரு வடிவமைப்பு இருக்கும். அதே வடிவமைப்பு பூட்டுக்கு உள்ளேயும் இருக்கும். இப்போ அந்த சாவியில் இருக்கிற வடிவமைப்பு பூட்டுக்குள்ளேயே போகிறப்போ அந்த பூட்டுக்குள்ளே இருக்க வடிவமைப்போட பொருந்துச்சுன்னா தான் அந்த சாவியை நம்மளால் திருப்ப முடியும். இதுதான் வார்டு அப்படிங்கிற தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படை. அப்போது இப்போ நம்ம சில சாவிகளை பார்க்குறப்போ அதில் மேடு பள்ளம் அந்த வடிவமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முதலாவது அத்தியாயத்தை கிரேக்கர்கள் தான் உருவாக்கினாங்க. இருந்தாலும் கூட கிரேக்கர்களோட பூட்டு அப்படிங்கிறது பெரிய பெரிய பூட்டுகளாக இல்லை, சின்ன சின்ன பெட்டிகளை மறைச்சு வைக்கிறதுக்காக, ஒரு அறையில் வந்து ஒரு ரகசிய பாதையை மறைச்சு வைக்கிறதுக்காக, இந்த மாதிரி ரகசியங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் கிரேக்கர்கள் வந்து அவங்க பூட்டுகளை உருவாக்கியிருந்தாங்க. ரொம்ப வலிமையான பூட்டுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ அல்லது அதற்கான தொழில்நுட்பங்களோ கிரேக்கர்கள் கிட்டக்க இல்லை. கிரேக்கர்கள் அவங்களுடைய பூட்டுகளை வந்து இரும்புனால செஞ்சாலும் ரொம்ப தரமான இரும்பால் அவங்க செய்யலை. அதனால் அந்த பூட்டுகளில் பெரும்பாலான பூட்டுகள் வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதே சமயம் அந்த பூட்டுகளுக்கான சாவிகள் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டதுனால அந்த சாவிகளில் நிறைய சாவிகள் இன்றைக்கி ஆய்வாளர்களுக்கு கிடைக்குது. அசிரியர்களோட பூட்டு கதவுல ஒரு அலங்கார பகுதியாகத்தான் இருந்தது, அதை ரொம்ப நம்ப முடியாது. அதே மாதிரி எகிப்தியர்களுடைய பூட்டையும் நம்ம அதிகமாக நம்ப முடியாது. கிரேக்கர்களுடைய பூட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்பலாம், ஆனால் அந்த பூட்டை நம்பி ஒரு வீட்டையே விட்டு போக முடியாது. என்கிட்ட சாவி இருக்குது, என் வீட்டுக்குள்ளே வந்து எந்த திருடனுமே வரமாட்டான் அப்படின்னு கிரேக்கர் கால பூட்டோட சாவியை வச்சுருக்க யாருமே நம்பி சொல்ல முடியாது. ஆனால் இதற்கெல்லாம் மாறாக நான் வீட்டை பூட்டிட்டேன், அந்த பூட்டை யாராலையுமே திறக்க முடியாது அப்படிங்கிற முதல் நம்பிக்கையை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் உருவாக்கின பூட்டு தான் மக்களுக்கு பூட்டு மீதான முதலாவது நம்பிக்கையை கொடுத்தது. ரோமாபுரியை சேர்ந்த பூட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பூட்டுகள், வலிமையான பூட்டுகள், நல்ல உயர்ந்த தரத்திலான இரும்பினால் செய்யப்பட்ட பூட்டுகள். இந்த பூட்டுகளுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அசிரியர்கள் பண்ண தொழில்நுட்பம் மாதிரியும் இல்லை, கிரேக்கர்கள் பண்ண தொழில்நுட்பம் மாதிரியும் இல்லை, ரொம்ப வித்தியாசமான தொழில்நுட்பமாக ஒரு புது தொழில்நுட்பமாக இருந்தது. அப்படிப்பட்ட ரோமானியர்களுடைய பூட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, அது எப்படி இயங்குச்சு அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணுறப்போ நமக்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பு கிடைக்குது. என்ன குறிப்புனா, கடந்த 2013 ரோமானியர்கள் கால சிறைகள் பற்றின ஒரு கண்காட்சி ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட் அருங்காட்சியகத்தில் நடந்தது. அந்த கண்காட்சியை பார்வையிட்ட டேனியல் ரைன்ஹார்ட் அப்படிங்கிற ஒரு புகைப்படக் கலைஞர் அங்கே இருந்த ரோமானியருக்கால சிறை பூட்டு, அதாவது நீங்கள் சிறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான கைதிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள நிறைய பேர் வந்து வீட்டில் பூந்து திருடக்கூடியவங்க, அந்த சிறையே பாதுகாக்கிறதுக்கு ரோமானியர்கள் வந்து ஒரு பூட்டை பயன்படுத்தியிருக்கிறத வந்து அந்த புகைப்படக் கலைஞர் பார்த்தாரு. அந்த பூட்டை வந்து அவர் புகைப்படம் எடுத்துருந்தார். இந்த பூட்டுவனுடைய புகைப்படம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, ரோமாபுரியில் இருந்த அந்த சிறைக்கான பூட்டை நான் பார்க்குறப்போ அந்த பூட்டினுடைய வடிவமைப்பும் தொழில்நுட்பமும் தமிழ்நாட்டில் கடந்த 1700 வரைக்கும், ஏன் இன்னும் சொல்லணும்னா 1930 வரைக்கும் கூட சில பகுதிகளில் உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பூட்டை எனக்கு வந்து நினைவுபடுத்துது. அப்போ அந்த பூட்டை எங்கே கிடைக்கும், அதோடய தொழில்நுட்பம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆய்வு பண்ணுறப்போ கடைசியில் அந்த பூட்டும் எனக்கு கிடைச்சது. அந்த பூட்டினுடைய தொழில்நுட்பம் பழைய ரோமானிய பூட்டோட தொழில்நுட்பத்தினுடைய ஒரு பிரதி மாதிரி இருந்தது. அதாவது எந்த தொழில்நுட்பம் எங்கேருந்து போச்சுன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப கலவையாகத்தான் அந்த ரோமானிய பூட்டும் தமிழக பூட்டும் இருந்தது. அந்த பூட்டையும் சாவியையும் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பூட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும், அந்த பூட்டு வந்து எப்படி திறக்க முடியும் அப்படிங்கிறதையும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு வந்து நான் விரிவாக காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ரோமானியர் காலத்தை சேர்ந்த பூட்டு மாதிரியே இருக்கக்கூடிய தமிழக பூட்டு. நான் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு பழமையான வீட்டினுடைய பூட்டு அப்படின்னு கேள்விப்பட்டு இதை நான் வாங்கினேன். சில 100 பழமையான பூட்டு அப்படின்னு இந்த பூட்டை நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து அந்த பூட்டோட சாவி. நல்லா கவனித்தோம் அப்படின்னா இந்த சாவி இந்த பூட்டு செய்யப்பட்டப்ப இதோட செய்யப்பட்ட சாவி கிடையாது, இந்த பூட்டு கூடவே உருவாக்கப்பட்ட சாவிங்கிறது ரொம்ப அரிச்சு போன நிலைமையில் இருந்தது. அதனால் அந்த சாவியை பயன்படுத்தினா அந்த சாவி உடஞ்சி போயிடும், பூட்டும் பழுதாயிடுங்கிறதுனால அந்த சாவியோட தொழில்நுட்பத்தை அப்படியே நகலெடுத்து நாங்கள் இந்த சாவியை உருவாக்கணும். இந்த பூட்டை பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து மூலிகைகள்லாம் பூசி கயிறெல்லாம் கட்டி இந்த பூட்டை நல்லா வந்து பாதுகாத்துருக்காங்க. ஆனால் அந்த பூட்டோடைய உண்மையான சாவியை வந்து அவங்க அப்படி பாதுகாக்கலை. அதன் காரணமாகத்தான் அந்த சாவி வந்து ரொம்ப அரிச்சு போயிட்டு பின்னாடி வந்து இந்த சாவியை உருவாக்கி இந்த பூட்டையும் நாங்கள் வந்து திறந்து பார்த்தோம். இந்த பூட்டை வந்து சும்மா உங்களுக்காக திறந்து மட்டும் காட்டுறேன், நல்லா கவனிங்க. சுமார் 3 கிலோ எடை கொண்ட பூட்டு, இதுதான் சாவி, நல்லா பாருங்கள். இப்படி தான் வந்து இந்த பூட்டு இயங்குச்சு. இந்த பூட்டினுடைய தொழில்நுட்பம் என்ன, இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.